गुड मॉर्निंग स्टूडेंट्स एक्सरसाइज 1.5 सेकंड सम पाकपो सी नम्बर वो डिस्ट्रीब्यूटिव प्रॉपर्टी पता पातीटर डिस्ट्रीब्यूटिव संबंधक एल सम्सिटे अदकन ला को नेक्स्ट प्रॉपर्टी की पोल ओकेवा एक्सरसाइज 1.5 नम्बर इतक मुना प्रीवियस पता वेन डायग्राम सम पातम इत अ फॉर्मूला बेस पड़ी सम्स पाकपो பாருங்க இஃப் கே ஈக்குவல் டு ஏ பி டி எஃப் எல் ஈக்குவல் டு பி சி டி ஜி அண்ட் எம் ஈக்குவல் டு ஏ பி சி டி ஹெச் தென் ஃபைண்ட் த ஃபாலோயிங் கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம் செகண்ட் ஒன் கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம் தேர்ட் ஒன் கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம் ஃபோர்த் ஒன் கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் கே இன்டர்செக்ஷன் எம் அண்டு வெரிஃபை டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா சாட்டிஸ்ஃபை ஆகுதா வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ பாருங்கள் நமக்கு ஃபார்முலாவே இங்கே அதாவது ஃபார்முலாவாக ஸ்ட்ரிட் பண்ணி கொடுத்துருக்காங்க எப்படி கொடுத்துருக்காங்க கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம்னா நமக்கு என்ன ஃபார்முலா வரும் கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம் அது எங்கே இருக்குது தேர்டு சப்டிவிஷனில் இருக்கப்பா ஸோ ஃபஸ்ட்டு சம்மும் தேர்டு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனும் தேர்டு சப்டிவிஷனும் ஈக்குவலாக வரணும் செகண்ட் ஒன் பாருங்கள் கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம் அப்போ ஃபார்முலா என்னது கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் கே இன்டர்செக்ஷன் எம் அது எங்கே இருக்குது ஃபோர்த் ஒன் ஸோ இப்போ செகண்ட் ஒன்றும் ஃபோர்த் ஒன்றும் ஈக்குவலாக வரணும் அதுதான் வெரிஃபை டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ அந்த ஃபார்முலாவே ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஓகேவா இப்போ நம்ம ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்த்து செக் பண்ணும் ஓகேவா ஓகே ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் கே ஈக்குவல் டு சொல்யூஷன் பார்த்திங்கன்னா கே ஈக்குவல் டு ஏபிடிஎஃப் எல் ஈக்குவல் டு பிசிடிஜி அண்ட் எம் ஈக்குவல் டு ஏபிசிடிஹெச் ஃபஸ்ட் ஒன் என்னது கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம் நம்ம பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை கேன்சல் பண்ணுவோம் இப்போ எல் இன்டர்செக்ஷன் எம் எல் இன்டர்செக்ஷன் எம்னா ஃபஸ்ட் ரைட் த செட் எல் இன்டர்செக்ஷன் ரைட் த செட் எம் காமன் எலமெண்ட் பிட்வீன் எல் அண்ட் எம் பாருங்கள் எது எது காமன் எலமெண்ட்டு பி சி டி இந்த த்ரீ எலமெண்ட்ஸ் தான் வந்து காமன் எலமெண்ட் பிட்வீன் எல் அண்ட் எம் அப்போ எல் இன்டர்செக்ஷன் எம்ன்றது என்ன வருது பிசிடி அப்படின்னு கிடச்சிடுச்சு நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏ கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம் அப்போ கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம்னா ஃபஸ்ட் ரைட் த செட் கே யூனியன் ரைட் த செட் எல் இன்டர்செக்ஷன் எம் இதைத்தான் நம்ம எழுதணும் நேற்று கொடுத்ததுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லை மட்டும் எழுதி வச்சுருந்தீங்க என்ன இது ஃபைண்ட் அவுட் பண்ணுறோமோ அதுதான் இங்கே எழுதணும் இங்கே என்ன கொடுத்துருக்கோம் எல் இன்டர்செக்ஷன் எம் தானப்பா அப்போ இதைத்தான் நம்ம இங்கே எழுதணும் இப்போ ஏபிடிஇஎஃப் கே செட் எழுதியாச்சு யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும் ஏன்னா யூனியன் தானே கொடுத்துருக்காங்க அப்போ ஆர்டர் எழுதிக்க ஏபிசிடி இஎஃப் அப்போ கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம் வந்து என்ன வந்துருக்கு ஏபிசிடிஇஎஃப் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வாங்க செகண்ட் சப்டிவிஷன் கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம் ஃபஸ்ட் எல் யூனியன் எம் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ரைட் த செட் எல் யூனியன் ரைட் த செட் எம் எல் யூனியன் எம்னா எல்லையும் எம்மையும் சேர்த்து எழுதுவோம் ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸ் எழுத மாட்டோம் அப்போ எல் யூனியன் எம் ஈக்குவல் டு ஆர்டர் எழுதிக்கோ ஏபிசிடிஜிஹெச் ஓகேவா ஏபிசிடிஜிஹெச் இப்போ கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம் ஃபஸ்ட் ரைட் த செட் கே இன்டர்செக்ஷன் ரைட் த செட் எல் யூனியன் எம் அதை தான் எழுதணும் இப்போ கேக்கும் எல் யூனியன் எம்முக்கும் காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட் தானே இப்போ நம்ம ஏன்னா இன்டர்செக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க அப்போ காமன் எலமெண்ட் என்னது ஏபிடி அது இங்கே இஎஃப் அங்கே இல்லை இப்போ கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம் என்ன வந்திருக்கு ஏபிடின்ற எலமெண்ட்டு கிடச்சிருக்கு இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனும் செகண்ட் சப்டிவிஷனும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள் கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம் ஸோ ஃபஸ்ட் கே யூனியன் எல் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ரைட் த செட் கே ஏபிடிஇஎஃப் யூனியன் ரைட் த செட் எல் பிசிடிஜி யூனியன்னா நம்ம சேர்த்து எழுதுவோம் ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸாக எழுத மாட்டோம் இப்போ கே யூனியன் எல் ஈக்குவல் டு ஏபிசிடிஇஎஃப்ஜி ஓகேவா நெக்ஸ்ட்டு கே யூனியன் எம்
ஃபர்ஸ்ட் ரைட் த செட் கே, யூனியன் ரைட் த செட் எம். ஸோ இப்போ யூனியன்றப்ப சேர்த்து எழுதுவோம், ரிப்பீட்டட் எலிமெண்ட்ஸை திருப்பி எழுத மாட்டோம். அப்போ ஆர்டர் எழுதுங்க, ஏ பி சி டி இ எஃப் ஹெச், ஓகேவா? இப்போ இங்கே ரெண்டுத்துக்கும் இடையில என்ன இருக்குது? இன்டர்செக்ஷன் இருக்குது. அப்போ கே யூனியன் எல், இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம். அப்போ ஃபர்ஸ்ட் ரைட் த செட் கே யூனியன் எல், இன்டர்செக்ஷன் ரைட் த செட் கே யூனியன் எம். ஸோ காமன் எலமெண்ட் பிட்வீன் கே யூனியன் எல் அண்ட் கே யூனியன் எம் என்னது? ஏ பி சி டி இ எஃப், இதுதான் காமனாக இருக்குது. ஜிஹெச்சும் வந்து இங்கே காமனாக இல்லை. ஸோ இப்போ கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம் ஈக்குவல் டு ஏ பி சி டி இ எஃப்ன்றது நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த் வாங்க, ஃபோர்த் சப்டிஷன் பாருங்கள். கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் கே இன்டர்செக்ஷன் எம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் த கே இன்டர்செக்ஷன் எல். ஃபர்ஸ்ட் ரைட் த செட் கே இன்டர்செக்ஷன் ரைட் த செட் எல். ஸோ காமன் எலமெண்ட் பிட்வீன் கே அண்டு எல் என்ன வருது? காமன் எலமெண்ட்டு பியும் டியும் தான் நமக்கு காமன் எலமெண்ட்டாக இருக்குது ஃபார் போத் செட்டில். ஸோ அப்போ பி அண்ட் டி த காமன் எலமெண்ட் பிட்வீன் கே அண்டு எல். அப்போ கே இன்டர்செக்ஷன் எல் வந்து பி கமா டின்னு கிடச்சிருச்சு. கே இன்டர்செக்ஷன் எம், அப்போ ஃபர்ஸ்ட் ரைட் த செட் கே இன்டர்செக்ஷன் ரைட் த செட் எம். காமன் எலமெண்ட் என்னது இங்கே? ஏபிடி. இன்டர்செக்ஷன்னா காமன் எலமெண்ட், யூனியன்னா சேர்த்து எழுதுவோம். இப்போ கே இன்டர்செக்ஷன் எம்னா ஏபிடின்னு நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ ஃபார்முலா என்னது? இது இங்கே என்ன கொடுத்துருக்கேன் ஃபோர்த் சப்டிஷனில்? கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் கே இன்டர்செக்ஷன் எம். ஸோ இப்போ கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் கே இன்டர்செக்ஷன் எம்னா ஃபர்ஸ்ட் ரைட் த செட் கே இன்டர்செக்ஷன் எல் பிடி, யூனியன் ரைட் த செட் கே இன்டர்செக்ஷன் எம் ஏபிடி. ஸோ இப்போ சேர்த்து எழுதணும் அப்படின்னா ஆர்டர் அழிக்கங்க, கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் கே இன்டர்செக்ஷன் எம் ஈக்குவல் டு ஏபிடி. எழுதியாச்சா? இப்போ நல்லா கவனிங்க, நம்ம ஏற்கனவே ஃபார்முலாவில் பார்த்தோம் சம் பார்க்கலன்னு எது எது ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு. இப்போ கே நமக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி தெரியும். உள்ளது கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம்னா ஃபார்முலானது கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம். அப்போ அது எங்கே இருக்குது? இங்கே தானே பா இருக்குது. அப்போ பாருங்கள், கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம் ஈக்குவல் டு கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் கே யூனியன் எம். ஸோ ஃபார்ம்லாம் வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷனும் தேர்டு சப்டிவிஷனும் ஈக்குவலாக இருக்கா, அதோட ஆன்சர் வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்டோடைய ஆன்சர் என்ன பாருங்கள், ஏபிசிடிஇஎஃப். தேர்டு ஒன்னோட ஆன்சர் பாருங்கள், ஏபிசிடிஇஎஃப். அப்போ போத் ஆர் ஈக்குவலாக இருக்குது, ஓகேவா? ஸோ அதனால ஃபஸ்ட்டும் தேர்டும் ஈக்குவலாக இருக்கனால இந்த ஃபார்முலா சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம். அப்போ கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் கே இன்டர்செக்ஷன் எம் அது எங்கே இருக்குது? ஃபோர்த்து சப்டிவிஷன். இப்போ கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் எம் ஈக்குவல் டு கே இன்டர்செக்ஷன் எல் யூனியன் கே இன்டர்செக்ஷன் எம். இப்போ செகண்ட் சப்டிவிஷனும் ஃபோர்த்து சப்டிவிஷன் ஈக்குவல். அப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், ஏபிடியும் ஃபோர்த் ஒன்னோட ஆன்சரும் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிடி. அப்போ போத் ஆர் ஈக்குவலாக இருக்கனால இந்த ரெண்டுத்துல இருந்தும் நமக்கு என்ன தெரியுது? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுது ஃபார் த கிவன் செட்டுக்கு. புரிஞ்சுதா? ஸோ அப்போ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை வந்து நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். கிளியராக இருக்காப்பா? இது இன்டர்செக்ஷன், நீங்கள் இது யூனியன், யூனு போடக்கூடாது, எல் யூனியன் எம், எல் யூனியன் எம். நீங்கள் பாட்டுக்கு எல் நீங்கள் எழுதும் போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல் யூனியன் எம் இப்படி தான் போட்டிருக்கேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல் யூஎம் இப்படி போடுறீங்க. அதே மாதிரி இன்டர்செக்ஷன் போடும்போது எல் என்னு போட்டு இப்படி போடுறீங்க, இது தப்பு, இப்படி வராது. யூனியன் இன்டர்செக்ஷன், ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு போடுங்க. கிளியராப்பா? தேங்க்யூ.